ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு சிஎம்கே மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம் பற்றி பார்க்க போறோம்னா, பாரோ அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஜீரோ, ஜீரோவிலிருந்து கடன் வாங்கி கழித்தல். இப்போ வந்து நம்ம வந்து ஜீரோவில் கொடுக்கும்போது அதை வந்து எப்படி கடன் வாங்கி கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து 1-9, 1லிருந்து 9 வந்து மைனஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் கடன் வாங்கணும். அப்போ பக்கத்தில் கடன் வாங்கும்போது பக்கத்தில் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது. ஜீரோவிலேருந்து நம்ம என்ன, அது வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால ஜீரோவிலேருந்து எந்த நம்பருமே இல்லை, அது ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோவிலேருந்து நம்ம கடன் வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும், பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். பக்கத்தில் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ இந்த 5லேருந்து என்ன பண்ணணும், கடன் வாங்கணும். 5லேருந்து டைரெக்டாக வந்து 1 வந்து கடன் வாங்க முடியாது. அப்போ 5லேருந்து இங்கே 1 கொடுக்கணும். அதாவது இந்த 5லேருந்து 1 குறைஞ்சிச்சின்னா இங்கே 4 ஆகும். இந்த 1 வந்து இங்கே இந்த பக்கத்து 0 இருக்கு இல்லையா, அந்த இந்த 0 கூட போடணும். 0 கூட போட்டோம்னா இது வந்து 10 ஆகும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்து கடன் வாங்கலாம். ஏன்னா இங்கே வந்து 10 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் இப்போ அந்த 10லேருந்து என்ன பண்ணணும், இங்கே பக்கத்தில் கடன் வாங்கணும். அந்த 10லேருந்து 1 கொடுத்தா என்ன ஆகும், இது 9 ஆகுமா. இப்போ 9லேருந்து இந்த 10லேருந்து 1 கொடுத்தது எங்கே போடணும், இங்கே பக்கத்தில் போடணும். இப்போ அந்த பக்கத்தில் போட்டால் இப்போ 11-9, 2 இப்போ 11-9, 2 ஆயிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது. அப்போ இங்கே 9-2, 7. நெக்ஸ்ட்டு வாங்க, 4-1, 3. இதுதான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து ஜீரோவிலேருந்து கடன் வாங்கி இப்படி தான் போகிறது. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம், 2-4 பண்ண முடியாது. என்ன பண்ணணும், பக்கத்தில் கடன் வாங்கணும். பக்கத்தில் கடன் வாங்கினா 0 இருக்குது. அப்போ 0 பக்கத்தில் இருக்கிற நம்பரில் கடன் வாங்கணும். இங்கே என்ன நம்பருக்கு, 7 இருக்குது. இப்போ 7லேருந்து 1 குறைஞ்சி இங்கே என்ன ஆகும், 6 ஆகும். இங்கே கடன் வாங்கின நம்பர் எங்கே போகணும், பக்கத்தில் போகணும். இங்கே இது 10 ஆகும். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இங்கே கடன் வாங்கணும். இப்போ இங்கேருந்து 1 குறைஞ்சி 9 ஆகும். அப்போ இந்த கொடுத்த நம்பர் எங்கே போகணும், 12 இங்கே போடணும். இப்போ 12-4, 8. இப்போ வாங்க, 9-2, 7. இப்போ இங்கே 6-2, 4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம், இப்போ 5-6 பண்ண முடியாது. பக்கத்தில் கடன் வாங்கணும். இங்கே என்ன பண்ணணும், இங்கே தான் வாங்கணும். இப்போ இங்கேருந்து 1 குறைஞ்சி இங்கே 8 ஆகும். கொடுத்த நம்பரை இங்கே போடணும். இப்போ 10 இருக்குது. இங்கேருந்து 1 பக்கத்தில் போடணும். இங்கே போட்டோம்னா 15 ஆகும். இப்போ 15லேருந்து 6 போச்சுன்னா 9. இப்போ 9லேருந்து 3 போச்சுன்னா 6. இங்கே 8-2, 6. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ 4 டிஜிட் இருக்கிறதுல பார்க்கலாம். அதாவது 2 0 இருக்கும்போது எப்படி கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து 4-4, 9 போகிறது. பக்கத்தில் கடன் வாங்கணும். என்ன வாங்கணும், ரெண்டுமே 0 இருக்குது. அப்போ இங்கே 3லேருந்து வாங்கணும். 3லேருந்து 1 போச்சுன்னா என்ன ஆகும், இங்கே 2 ஆகும். கொடுத்த நம்பரை என்ன பண்ணணும், பக்கத்தில் போடணும். இப்போ இங்கேருந்து தான் நம்ம அடுத்த 0 வந்து கடன் கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகும், 9 ஆகும். இந்த கொடுத்த நம்பரை இங்கே போடணும். இங்கேயும் 10 ஆகிடுமா, கொடுத்த இங்கேருந்து கடன் வாங்கினா. அப்போ இங்கேருந்து பக்கத்தில் கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கேயுமே 9 ஆகும். இங்கே பக்கத்தில் கொடுக்கும்போது 14 ஆகிடும். 14ல் 9 போச்சுன்னா மைனஸ், அதாவது 14-9, 5. இப்போ 9-2, 7. 9-4 என்ன, 5. இப்போ இங்கே 2-1, 1. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க, இங்கே 4-1 என்ன, இங்கே வந்து டைரெக்டாகவே மேலே பெரிய நம்பர் தான் இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே போடுற மாதிரி போடலாம். 4-1, 3. இங்கே என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது. இப்போ வந்து 0லேருந்து 1 போகாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் கடன் வாங்கணும். பக்கத்தில் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தான் கடன் வாங்க முடியும். அப்போ இங்கேருந்து 1 குறைஞ்சிச்சின்னா 3 ஆகும். இந்த கொடுத்த நம்பரை இங்கே போடணும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கேருந்து பக்கத்தில் இங்கே கொடுக்கணும். அப்போ இங்கே 9 ஆகும். இப்போ 9 ஆகிட்டு இங்கே 9 ஆக, இப்போ இங்கேருந்து பக்கத்தில் கொடுத்த நம்பரை இங்கே போடணும். அப்போ இப்போ இங்கே 10 இருக்குது. அப்போ 10ல் 1 போச்சுன்னா 9. இப்போ இங்கே வாங்க, இங்கே 9 இருக்கா, 9ல் 0 போச்சுன்னா 9. இப்போ இங்கே 3 இருக்குது. 3-2, 1. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க, 0-1 ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், பக்கத்தில் கடன் வாங்கணும். பக்கத்தில் கடன் வாங்கினா இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 கொடுத்தோம்னா இங்கே 8 ஆகும். கொடுத்த நம்பரை பக்கத்தில் போடணும். அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்தில் வாங்கும்போது இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். இங்கே கொடுக்கும்போது இங்கேயும் 9 ஆகும், இங்கே 10 ஆகும். இங்கே 10லேருந்து 1 போச்சுன்னா 9. இப்போ இங்கே 9ல் 0 போச்சுன்னா 9-0, 9. இங்கே 9-0, 9. இங்கே 8-2, 6. அவ்வளோதான் கடன் வாங்கி, அதாவது 0லேருந்து கடன் வாங்கி கழித்தல் சம். அவ்வளோதான்.
ஓகே வியூவர்ஸ், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.